Hi hello brothers, welcome back to Smart Tamil. So நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா, ஹோலி ஈவென்ட்டை எப்படி ரொம்ப குயிக்கா கம்ப்ளீட் பண்றது அப்படின்ற விஷயத்தை நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த ஈவென்ட் பாத்தீனா வந்து 2-3 மணி நேரம் ஆகுது. பட் நான் இப்பதான் வீடியோ போடுறேன் அப்படினு நீங்க நினைப்பீங்க. பட் இந்த ஈவென்ட்டை பத்தி ஆல்ரெடி நான் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வீடியோல போட்டுட்டேன். பட் நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக இதை நீங்கள் ஜஸ்ட்டு 1 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணுற ஈவெண்ட்டு இதுக்கு போய் 15ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதிக்கும் கொடுத்துருக்காங்க. பட் வேறு ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். சூஸ் யுவர் பாத், கம்ப்ளீட் மிஷன், கெட் ரிவார்ட்ஸ், அதுதான் மேட்ரு. சரி, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபைட் ஃபார் கலர் அப்படின்ற இந்த ஈவெண்ட்டை பற்றி நான் பார்க்க போகிறதில்ல. இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொன்றும் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிக்கம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட் சேலஞ்சில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மார்னிங் நம்ம வந்துட்டு இந்த அல்டிமேட் சேலஞ்சோட வீடியோ வந்து போட்டோம். இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே நான் பக்காவாக செக் பண்ணி கரெக்டாக ப்ரூஃபோட நான் வந்து போட்டிருந்தேன். பட் மார்னிங் நான் போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகலை அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் போல். ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இன்கேஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் போகும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் தெரியல அப்படின்னா மார்னிங் நம்ம போட்ட வீடியோ, அதாவது இதுக்கு கீழே இருக்க வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும். ஸோ நீங்கள் ஈஸியாக அதோட ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா அதில் வந்து நான் நிறைய டோர்னமெண்ட்ஸ் இப்போ அந்த ஆன்சர்ஸ்க்காக வாட்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதில் எது பெஸ்ட் டீம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். பட் அதெல்லாம் 100% வின் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் தான். கண்டிப்பாக அதை பற்றி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஹோலி ஈவெண்ட்டை முதல்ல சொல்லுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பண்டில், அப்புறம் ரூம் கார்டு ஒன்று ஃப்ரீ, லெவல் 8 கார்டு, அவேக்கனிங் ஷேடு, இந்த 1 சிங்கிள் ஃபிங்கர் பஞ்ச் எமோட்டு, புஷ்அப் எமோட்டு, ஓகே பஞ்சுன்ட்டுனா ஓகே சிங்கிள் ஃபிங்கர், அப்புறம் புஷ்அப் எமோட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பராங்கு ஸ்கின்னு, அப்புறம் சம் ஃப்ராக்மெண்ட்ஸு. இதெல்லாம் கொடுக்குறதுக்கு இன்னும் சும்மா வைக்கலாம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பட் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. எது ஓசியில் கொடுத்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கணும். ஏன்னா இவனுங்க ஓசியில் கொடுக்குறதுக்கு டைமிங் வைப்பானுங்க. பட் காசு கொடுக்குறது வாங்குறது மட்டும் எக்ஸ்ட்ரா டைமிங் வைப்பானுங்க. உங்களுக்கு சொல்கிறது நான் புரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக பீக் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்குது, அது பேர் மறந்துட்டேன், மார்ஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டோஸாக இருக்குது. ஸோ மொத்தமாக 3 மேப்பு. இது மட்டும் தான் இப்போதைக்கு கலரில் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபைட் பண்ணி கலர் அடிக்கணுமா, வேறு லெவலில் இருக்குல்ல. சரி, இது ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு இந்த யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோவை போட்டு அங்கேயும் பணம் சம்பாதிக்கிறானுங்க. எப்படி பண்ணுறானுங்க பாருங்கள். தப்பி ஸ்டோரி போய் பாருங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயும் போட்டு வச்சுருக்கானுங்க. வேறு லெவல் ரானிங்க. சரி ரைட்டு. ஸோ குளோபல் டீமன்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. குளோபல் டீமன் ப்ராக்ரஸ் நாட் கம்ப்ளீட்டட். ஆக்சுவலாக இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரீயாக ரூம் கார்டு தருவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். மிஷன் கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். டே மனசாட்சி எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் மார்னிங் வீடியோவில் மட்டும்தான் வருவான். சாயந்தரம் இந்த ஈவினிங் வீடியோலாம் பார்த்திங்கன்னா சாயந்தரம்லாம் போய் சீரியல் பார்க்க உட்காந்துட்டான். பக்கி பயபில்லை. நைட்டு கொரட்டை விட்டு தூங்கிடுறான் 8 மணிக்குள்ளே. நான் ஒன்றும் பண்ணுறது இல்லை. சரி வாங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதை பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ரெட்டு, எல்லோ, ரெயின்போ கலர், ப்ளூ, அப்புறம் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 5 பாத்திருக்கு. இந்த பாத்தை நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து அப்படியே இந்த அப்படியே என்ன சொல்கிறது, ரேங்க் மோடில் பூய் அடிக்கிறது மூலமாக லெவல் 8 கார்டெலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே டேரெக்டாலாம் ஓகேவா. அப்படியே சிஎஸில் ரேங்க் மோட் வந்து வின் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாலாம் கொடுக்க மாட்டானுங்க. இது எப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் சொல்கிறேன். ஸோ எந்தெந்த பாத்து நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மேட்டரையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய பாத்து எது அப்படின்னா, இந்த பங்ஸ்டர் ரெண்டர் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெயின்போ பார்த்துருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து இந்த லெவலைட் கார்டு பார்த்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எதை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அது 2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மிச்சம் 3 நீங்கள் எப்போ வேணால் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரி, இது அப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே கெளியக்கா இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த கெளியக்காவை அப்படியே மூவ் பண்ண வைக்கணும். ஸோ ஆக்சுவலாக இங்கேருந்து ரெட்டுக்கு வேணால் கூட நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ரெட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்விட்செல்லாம் தேவை, நம்ம ஆல்ரெடி ரெயின்போவில் இருக்கும். இல்லை உங்களுக்கு வேறு எதில் இருந்துச்சு அப்படின்னா ரெயின்போ கொண்டு வந்துருங்க. சரி, இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ஒரே நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். முதல்ல கெளியக்கா இங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளே இருக்குது ஓகேவா. இதை கிளைம் பண்ணிட்டேன்னா ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்த்துருக்கோம், அதாவது ஒரு கேம் விளாண்டாலே போதும் கெளியக்கா பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே குச்சிருப்பாங்க அந்த பின்னு. ஸோ அந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வந்துருக்கும். இங்கே வந்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, கில் 5 எனிமீஸ். ஒன்றும் இல்லை, பெருமிடா மேப்புக்கு போங்க, 5 பேர் கொலை பண்ணுங்கள், டக்குன்னு பேரில் போய் சுடுங்க, வெளியே வந்துடுங்க. மிஷன் கம்ப்ளீட்டட். கெளியக்கா இங்கே குச்சிடுவாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வே 7 மினிட்ஸ் இன் பெருமிடா மேப் ட்வைஸ். அதாவது 2 டைம் நீங்கள் 7 மினிட்ஸ் வந்து பெருமிடா மேப்பில் சர்வே பண்ணுமா. ஒன்றுமே கிடையாது கைஸ். அந்த பீமசக்தி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபனல் இருக்கும், அது மேலே போய் இறங்கி விட்ருங்க. அப்படின்னா ஃபேக்ட்ரி மேலே குச்சிருங்க, இல்லைனா பீக்கில் ஒரு போர்டு இருக்கும் அது மேலே குச்சி விட்டிங்க அப்படின்னா அதே எலிமினேட் ஆகிறதுக்கு 7 நிமிஷம் ஆகும். அப்படி விட்டு நீங்கள் வேறு எதுனா வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூயா அண்ட் பிஆர் மோடு. ஸோ அது மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக இங்கே இருக்க கெல்லியக்காவை இங்கே இருக்க மிஷின் பூயா அண்ட் பிஆர் மோடு இதை முடிச்சிங்க அப்படின்னா இங்கே இங்கே கெல்லியக்கா நகர மாட்டாங்க. இங்கே என்ன மோடு இருக்கோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகும், ஓகேவா? ஸோ ஒரு பார்த்தா தான் இவங்களால் வர முடியும். ஸோ இதுபடி பார்த்தா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, அடேங்கப்பா வேறு லெவல். 60 மேட்ச் நீங்கள் வந்து விளாடணும். பட் 60 மேட்ச் நீங்கள் உட்காந்து விளையாடினீங்கன்னா 6 நாள் இல்லை 7 நாள் ஆகிறது வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நிமிஷமும் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நான் என்ன தான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். இந்த கெல்லியக்காவை கிளிக் பண்ணுங்கள், என்ன கொடுத்துருக்காங்க ப்ளே எனி கேம், உள்ளே போங்க, பேரில் சுடுங்க, செத்துட்டு வெளியே வாங்க, கெல்லியக்கா ஜம்ப் அடிச்சிருவாங்க. அடுத்து என்ன இருக்குது, கீழே 5 எனிமி, டேரெக்டாக பீக்கில் இருங்க, 5 பேர் கொலை பண்ணுங்கள், வெளியே வாங்க, பேக் அதாவது பேக் கொடுத்து நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா மிஷன் கம்ப்ளீட் ஆகாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆயில் பேரலோ இல்லை எனிமையே செத்துட்டானோ, எனிமையை நம்மளை சுட்டு சாவடிச்சிட்டாங்களோ, இல்லை கார் ஏற்றி கொண்டுட்டாங்களோ, இல்லை காரை பற்ற வச்சுட்டு நாம் அது மேலே ஏறி நின்று செத்து போயிட்டோமோ, அது மேட்ரு கிடையாது. அதில் நீங்கள் செத்தா பரவாயில்ல. பட் நீங்கள் பேக் பட்டனை கிளிக் பண்ணி எக்ஸிட் ஆனீங்க அப்படின்னா உங்களால் இந்த மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்க மிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மைனஸ் ஆகும். அதனால் நான் சொன்னது என்னென்னா, ஸோ என்ன மிஷன் கெல்லியக்கா எங்கே இருக்காங்களோ அந்த மிஷன் நீங்கள் சூஸ் பண்ணி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடியுங்க. ஸோ ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க, ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் த கலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குளோபல் டெமனஸ் ப்ராக்ரஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது ஃபுல்லானதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும். இது நீங்கள் ஃபுல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா பண்ணுமா அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அவனுங்களே ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர், நீங்கள் வேணால் டேட்டை மாற்றி வச்சு பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்புறம் யுவர் ட்ரூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காங்க, இதுவும் அதே மாதிரி தான். பட் இது ரெண்டும் ஓப்பன் ஆனதும் இதை பற்றின ஸ்பெஷல் டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம போய் அந்த பிக்கம் சேலஞ்ச் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பிக்கம் சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் நான் ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஸோ எதனால் அதை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மேட்ருன்னு சொல்கிறேன். பிக் த டீம் யூ திங்க் வில் வின். ஸோ எந்த டீம் வந்து நீங்கள் பங்களாதேஷில் வந்து வின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து எந்த டீமை நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீம் ரேஜ் வந்து உண்மையிலே நல்லா விளையாடுறாங்க பார்த்தீங்கன்னா, டீம் ரியோட் சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க, டீம் இன்ஃபினிட்டியோட சூப்பராக விளையாடுறாங்க, ஏஜென்ட் EXP வேறு லெவல் ப்ளே. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த B26, டீம் ரியோட்டு, அப்புறம் ஏஜென்ட் EXP, டீம் ரேஜு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த டீம்ஸில் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அந்த எது சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டீம் ரேஜ் சூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணதில் ஒன்று ஜெயிச்சா கூட போதும், 30 காயின் வந்துடும், அப்படியே டோக்கா எடுத்துன்னு போயிடலாம். ஸோ அடுத்து என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் த டீம் யூ திங்க் வில் பி செகண்ட் இன் FFIC, ஓகேவா? செகண்ட் பிளேஸ் FFBC சாரி. ஸோ FFBCயில் செகண்ட் பிளேஸ் எது அடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டீம் ரேஜ் அங்கே நான் சூஸ் பண்ணிட்டேன், இங்கே டீம் ரியோட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த டீம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கேள்வி கேட்குறாங்க இல்லையா, ஸோ அந்தந்த கேள்விகளில் ஸோ இந்த டீம்ஸோட ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணேன். பிக் அ டீம் யூ திங்க் வில் ஹேவ் த மோஸ்ட் கில்ஸ். ஸோ மோஸ்ட் கில்ஸ் இது வரைக்கும் யார் அடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீம் ரேஜ் அடிச்சிருக்காங்க, டீம் ரியோட் வந்து அடிச்சிருக்காங்க, மிக நல்ல விஷயம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் அடிச்சிருக்கு, டீம் இன்ஃபினிட்டி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சும்மா டபுள் வெக்டர் எடுத்து சும்மா அழுத்து செம்மையாக அழுத்துனார். ஓகே, ஸோ இது மூணுத்தில் நான் எது சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீம் இன்ஃபினிட்டியை வந்து சூஸ் பண்ணுவேன். நான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பிக் அ டீம் யூ திங்க் வில் ஹவ் மோஸ்ட் ஃபஸ்ட்டு பிளட், ஓகே வேறு லெவல். இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். ஸோ யார் வந்து ஃபஸ்ட் பிளட் எடுப்பாங்க, அதாவது மொத்தமாக 6 மேட்ச் நடக்கும். 6 மேட்ச்சில் யார் வந்து ஃபஸ்ட்டு கில் எடுப்பாங்க இந்த டீமில், இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிடில் இறங்க பிளேயர்ஸ் வந்து எடுப்பாங்க. பட் ஆனால் இதை நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஏதோ ஒரு டீமை கூட நீங்கள் அடிச்சிக்கலாம், டக்குன்னு வேறு ஏதாவது ஸ்குவாட் வரலாம், அவங்க அடித்து கில் எடுக்கலாம், அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பிக் எ டீம் தட் யூ திங்க் வில் கெட் த மோஸ்ட் பாயிண்ட் இன் அ ரவுண்டு. மோஸ்ட் பாயிண்ட் இன் அ ரவுண்ட் சிங்கிள், மொத்தமாக 6 ரவுண்டில் ஒரே ரவுண்டில். இப்போ நான் செகண்ட் ரவுண்டில் வந்து 32 பாயிண்ட் அடிச்சிருக்கேன் அப்படின்னா மற்ற 5 ரவுண்ட்லேயும் கம்மியாக அடிச்சிருப்பாங்க. அந்த 32 தான் மொத்த 5 ரவுண்ட்லேயுமே பெஸ்ட்டான பாயிண்ட் ஆகணும், அது மாதிரி பாயிண்ட் சொல்கிறாங்க. இதில் வந்து மோஸ்ட் கில் வந்து நான் பார்த்தீங்கன்னா டீம் இன்ஃபினிட்டி கொடுத்தேன். மேபி மோஸ்ட் கில்ஸு நல்லா ப்ளே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அதனால் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். பட் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ண தேவையில்லை. அதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு கருத்து. ஸோ பிக் அ டீம் யூ திங்க் வில் ஹாவ் மோஸ்ட் பூயா. ஓகே, நிறைய பூயா யார் அடிச்சிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய டீம்ஸ் அடிச்சிருக்காங்க. பட் எனக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா டீம் ரியோட் மேலே இருக்குது. ஸோ உங்களுக்கு டீம் ரேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், டீம் இன்ஃபினிட்டி, ஸோ ஏஜென்ட் இஎக்ஸ்பி, அவங்களும் நிறைய பூயாஸ் அடிச்சிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய டீம்ஸ் நல்லாவே விளாட்றாங்க. ஸோ உங்கள் விருப்பம். ஆக்சுவலாக இது நான் சொல்கிறதுலாம் 100% கரெக்டு ஸோ அப்படின்னா நம்பாதீங்க. அதெல்லாம் கரெக்டும் சொல்ல மாட்டேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கெஸ்ட் தான். ஓகேவா, பிக் எ டீம் யூ திங்க் வில் எஃப்எஃப்ஐசி. ஸோ யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக டோட்டல் கேமிங் தான். ஸோ ஏன்னா எஃப்எஃப்ஐசியை பொறுத்த வரைக்கும் டோட்டல் கேமிங் தான் டாப் ஆஃப் த டேபிளில் வந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி பிளேஸ் வரைக்குமே. ஸோ செகண்ட் பிளேஸ் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எல்லாருமே நல்லா தான் விளையாடுறாங்க. மேபி நானாக பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்ஸ் அப்படின்ற டீமுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களாக இருந்தால் டீம் எலைட் கொடுப்பீங்க. ஸோ இன்னும் நிறைய டீம்ஸ் இருக்குது. பட் நான் கேப்டன்ஸுக்கு ட்ரை பண்ணுறேன். டீம் எலைட் கூட சூஸ் பண்ணலாம். ஓகே, டீம் எலைட்டுக்கே ஒரு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் எஃப்எஃப்ஐசியில் அந்த டெய்லி கொஸ்டின்ஸ்க்காக சூஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அப்போ பார்க்கும்போது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ பிக் அ டீம் வில் ஹாவ் மோஸ்ட் கில்ஸ். மோஸ்ட் கில்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் கேமிங் தான். அவங்க எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க செத்தாலையும் பரவாயில்ல. ஃபஸ்ட் ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீமாகவே எலிமினேட் ஆகிடுவாங்க. பட் அடுத்த 5 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அடிச்சிடுறாங்க. ஸோ அது மாதிரி உண்மையிலே நல்ல விஷயம். பிக் எ டீம் தட் யூ வில் ஹாவ் மோஸ்ட் ஃபஸ்ட் பிளட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் அன்குஷை சூஸ் பண்ணுறேன். ஸோ அவர் உண்மையிலே நல்ல பிளே. அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியம் இருக்குது. ஸோ இறங்கி அடி தூள் கிளப்பிடுறாரு. ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி நான் டான்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிக் த டீம் தட் யூ திங்க் வில் கெட் த மோஸ்ட் பாயிண்ட் இன் அ ரவுண்டு. கண்டிப்பாக அது டோட்டல் கேமிங் தான். எனக்கு அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதுக்காக நான் மற்ற டீமெல்லாம் குறை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா இது வரைக்கும் நான் எவ்வளோ டேபிள்ஸ் பார்த்துட்டேன். ஸோ ஓகேவா இந்த கொஸ்டின்ஸ்க்காக. பட் இந்த டோட்டல் கேமிங் டீம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ அடுத்த விஷயம் என்ன, வில் ஹாவ் மோஸ்ட் பூயா. கண்டிப்பாக அதுவும் டோட்டல் கேமிங் தான். பட் இதில் நான் சூஸ் பண்ணுறதுல ஏதோ ஒன்று கிடைச்சா கூட ஓகே. பட் டோட்டல் கேமிங்கை நம்பிக்கை வச்சு தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. உங்கள் விருப்பம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ டெய்லி ஆக்சஸ்லாம் சொல்லியிருப்பேன். நீங்களே சூஸ் பண்ணியிருப்பீங்க. எந்த டீம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக தருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் டாடா பை பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட். டாடா.